بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு திருமறை குர்ஆன் வசனம் என்கிற அடிப்படையிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக அருளி இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனிலிருந்து ஒவ்வொரு வசனங்களுக்கான விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 67வது வசனமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த வசனம் குறித்த சிறு விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் நாளை மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமையிலே அவன் தண்டிக்கப்படுவான் என்கிற அடிப்படை கொள்கையை ஒவ்வொரு முஸ்லீம்களும் நம்பி வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சில இழப்புகளுக்கு கூட இதற்கு பகரமாக நாளை மறுமையிலே யார் அநீதி இழைத்தார்களோ அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தண்டிப்பான் என்கிற அடிப்படை கொள்கை ஒவ்வொரு முஸ்லீம்கள் உள்ளத்தில் குடிபுகுந்து இருக்கிறது. அப்படி நாளை மறுமையிலே தண்டிக்கப்படும் பொழுது இந்த உலகத்தில் சின்ன சின்ன தப்பு செய்தவனும் இருப்பான், அல்லது அதே தவறுகளை பெரிய அளவில் செய்தவர்களும் இருப்பார்கள். அப்போ எல்லா நபர்களுக்கும் தப்பு செய்யக்கூடியவர்கள் என்கிற அந்த ஒரே வகைப்படுத்தாமல் அவர்கள் செய்யக்கூடிய தப்புக்கு தகுந்தவாறு நாளை மறுமையிலே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுதான் ஒரு நீதமான தீர்ப்பாக இருக்கும். அந்த அடிப்படையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்லி காண்பிக்கும் பொழுது, இன்னல்லதீன கஃபரூபி ஆயாத்தினா, யார் நமது வசனங்களை மறுக்கிறார்களோ, சௌஃப நுஸ்லிஹிம் நாரா, அவர்களை நாம் நெருப்பிலே போட்டு அவர்களை கருக்குவோம். அப்படி நெருப்பிலே ஒரு மனிதன் போட்டு கருக்கப்படுகிறான், பொசுக்கப்படுகிறான் என்று சொன்னால் அப்போ நெருப்பில் போட்ட உடனே அவனுடைய தோள்கள் எல்லாம் கருகும். இது எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி சின்ன அளவில் தப்பு செய்திருக்கக்கூடியவன் நாளை நரகத்திலே அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையும், பெரிய அளவிலே தவறு செய்திருக்கக்கூடியவன் நாளை நரகத்திலே அனுபவிக்கக்கூடிய வேதனை ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருப்பான் என்று சொன்னால், அவனுக்கு வேதனை உணர வேண்டும் என்பதற்காக, அவன் செய்யக்கூடிய தப்புக்கு தகுந்தவாறு வேதனையை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த வேதனை தொடர்ச்சியாக உணர்வதற்காக அங்கே ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பான். அது என்ன ஏற்பாடு? இன்னல்லதீன கஃபரூபி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹிம் நாரா, நமது வசனங்களை மறுக்கக்கூடியவர்களை நாம் நரகத்திலே போட்டு பொசுக்குவோம். குல்லமா நலிஜ ஜுலுதுகும் பத்தல்நாகும் ஜுலுதன் கைரஹா லி யதூல் அதாப். அப்படி அவர்களை நரகத்திலே போட்டு நாம் பொசுக்கும் பொழுது அந்த தீயுடைய வெப்பத்தினால் அவனுடைய தோள்கள் எல்லாம் கருகும். அப்போ தோல் கருகிவிட்டது என்று சொன்னால் அவன் வேதனையை உணர மாட்டான். அப்போ வேதனையை உணர்வதற்காக அவனுக்கு வேறொரு தோலை, பத்தல்நாகும் ஜுலுதன் கைரஹா, வேறொரு தோலை கொண்டு மாற்றி அவனுக்கு திரும்பவும் அந்த வேதனையை சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இது மேலோட்டமாக படித்தா நமக்கு ஒரு பெரிய படிப்பினை இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் இன்று அறிவியல் பூர்வமாக முன்னேறிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீங்கள் பார்த்தால், ஒரு மனிதனுக்கு வலி என்று சொன்னால் பல வகைகளில் வலி ஏற்படும். அடித்தால் ஏற்படக்கூடிய வலி இருக்கிறது, அவனை கில்லனா ஏற்படக்கூடிய வலி இருக்கிறது, ஒரு கம்பியை வச்சு அல்லது ஒரு ஊசியை வைத்து குத்தினால் ஏற்படக்கூடிய வலி இருக்கிறது. இதே மாதிரி அவனை நெருப்பினால் அவனை காயப்படுத்தினால் அப்போ ஒரு வலியை உணர்வான். ஆனால் மற்ற வலிகளுக்கு பொறுத்தளவிற்கு அந்த தோள்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த வலியை உணர்வான். ஒருத்தர் முழுவதும் நெருப்பு காயத்தில் முழு தோளையும் இழந்திருக்கக்கூடிய மனிதன் நம்ம அடித்தா அவனுக்கு வலிக்கும், அவன் ஒரு கம்பி எடுத்து குத்தனா வலிக்கும். அதே சமயம் நெருப்பினால் அவன் வேதனையை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுமே இருக்க வேண்டியது அந்த மேலே இருக்கக்கூடிய தோளுடைய பகுதி இருக்க வேண்டும். ஏன் இருக்கணும்? ஒரு மனிதனுக்கு நெருப்பினால் ஏற்படக்கூடிய அந்த வேதனையை உணர்வதற்கு அவன் தோள்களில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் தான் அவனுக்கு வலியை ஏற்படுத்தும். இன்றைக்கி நம்ம டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு தலைவலிக்கிறது என்று சொன்னால் தலைவலிக்கான மருத்துவமாக இருக்காதே தவிர, எந்த நரம்புகள் எல்லாம் வேதனை உணர்கிறதோ அந்த நரம்புகளெல்லாம் அப்படியே மறத்து போக செய்யக்கூடிய அளவிற்கு தான் இந்த மாதிரியான பிரதானமான மருத்துவங்கள் அப்படி தான் அமைந்திருக்கிறது. அப்போது அந்த நரம்பில் தான் அவனுக்கு வேதனை உணர்வான் என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதர், முகமது என்கிற ஒரு மனிதனால் சொல்ல முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாம் படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏன் அதை எப்படி சொல்கிறோம்? நீங்கள் சாதாரணமாக நெருப்பு காயம் பட்டவர்களை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நெருப்பை காயத்தை பொறுத்தளவருக்கு மேல் தோல் மாத்திரம் போகக்கூடிய நிலமையில், இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மேல் தோல் மாத்திரம் பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த மனிதர்களை போய் பார்த்தா வலியை அப்படியே துடிப்பாங்க, அவங்களால தாங்கவே முடியாது. வாழை இலையை எடுத்து வைத்து அவங்க நிறைய முதலுதவிலாம் செய்ய வேண்டியது இருக்கும். அதே சமயம் முழுவதும் எரிஞ்சிருப்பாங்கள்ல, நிறைய பேர் வெள்ளை வெள்ளையாக இருப்பாங்கள்ல,
ஏன் என்னாச்சுன்னு கேட்டா நான் தீக்காயத்தில் கருகிவிட்டேன் என்று சொல்லுவார்கள். அந்த தோல் முழுவதும் போயிடுச்சுன்னு சொன்னா வேதனையை உணரக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவனுக்கு எவ்வளவுதான் வேதனை ஏற்பட்டாலும் அந்த வேதனையை உணர முடியாது. அப்ப இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், நாளைக்கு நரகத்திலும் தூக்கி போட்டாச்சு, நரகத்தில் போட்டதற்கு பிறகும் இவன் செய்யக்கூடிய தப்புக்கு தகுந்தவாறு தண்டனை அனுபவிக்கணுமா இல்லையா? எல்லாருக்கும் ஒரே தண்டனை, அது என்ன நீதோ. அப்ப இவன் எந்த அளவிற்கு தப்பு செய்திருக்கிறானோ அந்த அளவிற்கு இவனுக்கு தண்டனையை திரும்ப திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். பலர் நரகத்திலே நிரந்தரமாக கிடப்பார்கள், அவர்களுக்கு தண்டனை என்று சொல்லி தொடர்ந்து வழங்கப்படவே வேண்டும். வெறும் தோலை பொசுக்கி ஒருத்தனை எரிச்சா எல்லாம் சாம்பல் ஆயிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு வேதனை உணர முடியாது. அப்ப வேதனை உணரக்கூடிய அந்த விஷயம், அந்த நரம்புகள் தோளில் இருக்கிறது என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான் சொல்ல முடியும். இன்னைக்கு நமக்கு ஒரு சாதாரணமான வசனமாக தெரிந்தாலும் கூட தெஜசன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், தோல் சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் ப்ரொஃபஸர். இந்த தெஜசன் அவர்கள் இந்த ஒரு திருமறை குரான் வசனத்தை ஆய்வு செய்துவிட்டு இஸ்லாத்தை தனது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார். ஏன் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த நவீன கண்டுபிடிப்புகள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு மனிதர்னால் தோளில் இருக்கக்கூடிய அந்த வேதனை உணரக்கூடியது நரம்புகள் தான் என்று யாராலும் சொல்லவே முடியாது. இன்னைக்கு பல ஆய்வுகள் செய்து நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் இந்த விஷயத்தை. 1400 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வேதம் பேசுகிறது என்று சொன்னால் அது மனித கரத்தால் எழுதப்பட்ட வேதம் கிடையாது என்று சொல்லி தன்னை இஸ்லாத்துக்குள்ளே இணைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குரான் வசனம் தான். அப்போ இந்த வசனங்களை பொறுத்தளவிற்கு பிற மக்களுக்கு இது ஒரு படிப்பனையாக இல்லாமல் இருந்தாலும் கூட இதை நல்லா சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக இருக்கிறது. ஒரு சின்ன வசனமாக இருந்தாலும் கூட நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் இன்னல்லது இந்த கஃப்ரோபி ஆயாத்தினா சௌஃபன் உஸ்லிஹிம் நாரா, நமது வசனங்களை பொய் என கருதியவர்களை நாளை நரகத்திலே போட்டு போட்டுவோம், அவர்களை தோலை மாற்றிக்கொண்டே இருப்போம், லியதூகுல் அதாப், அவர்கள் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறானே. இதிலிருந்தே தெரிகிறது திருமறை குரான் என்பது முஹம்மது என்கிற அந்த மனிதர் எழுதக்கூடிய அந்த சொல் கிடையாது, இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக அமைகிறது. அல்லாஹ்